கொரோனா பாதிப்பு குறைந்த பிறகு பள்ளிகள் திறப்பு குறித்து முடிவு செய்யப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று நடைபெற்ற திட்டப்பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் கலந்து கொண்டார். அமைச்சர்கள், வருவாய்த்துறை, காவல்துறை மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டப்பணிகள் குறித்தும் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் சதைச்சிதவு நோய் மற்றும் முதுகு தண்டுவடம் பாதிப்பால் கை கால்கள் செயலிழந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு மின்கலத்தால் இயங்கும் அதிநவீன சக்கர நாற்காலிகளை முதலமைச்சர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், கொரோனா தொற்று பாதிப்பு குறைந்த பின்னர் பள்ளிகள் திறப்பு குறித்து நாடு முழுவதும் என்ன நிலைப்பாடு எடுக்கப்படுகிறதோ அதன்படி தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று கூறினார். கொரோனா வைரஸ் பரவல் குறைய வேணும், ஏன்னா இது உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. குழந்தைகள்லாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் என்று மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க. எல்லாரும் அச்சப்படுவது, குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கணும் முதல்ல. அவை நம்முடைய மாநிலம் மட்டுமில்லை, இந்தியா முழுவதும் என்ன நிலைமையில் இருக்குதோ அதற்கு ஏற்றவாறு தமிழ்நாடு செயல்படும். நம்முடைய மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் மக்களை காக்க வேண்டும், குழந்தைகளை பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதற்கு பாதுகாப்பான அம்சங்கள் எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுது நிச்சயமாக பள்ளி திறக்கப்படும். தமிழகத்தில் இ பாஸ் நடைமுறையை எளிமைப்படுத்தும் வகையில் இரண்டு குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அத்தியாவசிய பணிகளுக்கு செல்வோருக்கு உடனடியாக பாஸ் வழங்க உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். தமிழக அரசு இருமொழி கொள்கை என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளது என்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் குறித்து குழு அமைக்கப்பட்டு ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து திருப்திகரமாக உள்ளதால் அணையிலிருந்து கால்வாய் பாசனத்திற்காக விரைவில் தண்ணீர் திறக்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். கொரோனா தொற்றுக்கு பிளாஸ்மா சிகிச்சை முறைக்கு நல்ல பலன் கிடைத்துள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர், பிளாஸ்மா தானம் செய்ய அதிகளவில் முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நீலகிரி மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர்கள் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியை பார்வையிட்டுள்ளனர் என்றும் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.